வணக்கம். தமிழ் எழுத படிக்க இரண்டு படிகள் பதிவு 11. ஸோ இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது, ஒரு சொல் இருக்கும், அந்த சொல்ல முதல் எழுத்தை மட்டும் மாற்றி புதிய சொல் வந்து உருவாக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நிறையா எழுத்துக்கள், நிறையா சொற்களை பற்றி ஒரு அறிவு வரும், நிறையா சொற்களை நம்ம புதுசு புதுசாக கற்றுக்கலாம். ஓகேயா? ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு வினா வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் தமிழ் தாளில் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, ஒரு மார்க் வினால. ஸோ அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இங்கே நான் வந்து ரெண்டு காலம்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சொல் இருக்கும், இந்த சொல்லில் முதல் எழுத்தை மட்டும் மாற்றி இங்கே பல சொற்கள் வந்து இந்த பக்கம் எழுதப்பட்டிருக்கும். ஓகேயா? இப்போ எழுத்து கூட்டி ஒன்று ஒன்றா படிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து சும்மா வாயில் சொன்னால் மட்டும் போகாது, நம்ம எழுதணும். எழுதுறதுக்கு இந்த தவறு இல்லாமல், எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுறதுக்காக நான் எழுத்து கூட்டி படித்து சொல்வேன், ஜஸ்ட்டு பார்த்து புரிஞ்சுக்குங்க. சரியா? ஓகே. முதல் சொல் அதே சொல் தான், சோ இல் சொல். சொல்னா என்ன? ஆங்கிலத்தில் வேர்டுன்னு சொல்லுவோம், வார்த்தை இல்லையா. இப்போ முதல் எழுத்து என்ன? இது மூன்று வடிவம் இருந்தால் கூட நான் சொல்லியிருக்கேன், இது ஒரே எழுத்து தான். இச்சுக்குட்டல் ஓ, அதான் சோ. ஏன்னா ஒற்றைக்கம் வந்தாலே குறில், துணைக்கால் வரும்பொழுது ஓ சவுண்டில் வந்து அந்த ஓ அப்படிங்கிற ஒலியில் வந்து அந்த சொல் முடியும். அந்த முடிகிற ஒலி வந்து எப்பவுமே உயிர்மை எழுத்தில், உயிரெழுத்து ஒலியில் தான் முடியும். சோல ஓ அப்படிங்கிற சப்தம் இருக்குது. இப்போ ஒத்தக்கொம்பு சா துணைக்கால், இந்த ஒரு முதல் எழுத்தை எடுத்துட்டு வேறு ஒரு எழுத்து போடணும், இந்த இல் அப்படியே இருக்கும். பாருங்கள், க இல் கல், கா வந்து இங்கே சேர்த்துருக்கேன். கல்லாம் தெரியும், ஸ்டோன். பூ இல் புல், கிராஸ். பூ இல் புல். நீ இல் நில், நில்னா ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்டாண்ட். நீ, நான் போட்டு ஒரு கொம்பு மட்டும் போட்டால் நீ, குரில் நீ. பா இல் பால், மில்க். இப்போ பா நியர்பை துணைக்கால் போடணும், துணைக்கால் போட்டிங்கனாலே ஆங்கிற நம்ம நெடில் எழுத்து சொல்லுவோம். வா இல் வால், இங்கே துணைக்கால் வந்திருக்கு, வ தனியாக எடுத்தால் வ துணைக்கால் போட்டதுனால வா. வா இல் வால், வால் என்ன? டெய்ல், அனிமல்ஸுக்கு டெய்ல் இருக்கும் இல்லையா. ப இல் பல், நம்ம வாயில் பல் இருக்கும், மிருகங்கள் கூட பல்கள் இருக்கும். கா இல் கால், லெக். கல் இல்லை, இங்கே நம்ம கல் பார்த்தோம், இங்கே கால். கா துணைக்கால் பக்கத்தில் உடனே இது கால் ஆறுது. ஸோ உங்களுக்கு இதுதான் படிக்க தெரியணும் தமிழ் மொழியில், இதை கல் அப்படிங்கிறோம், இதை கால். பல் பால், புரியுதாமா? இப்போ அடுத்து பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வினா கேட்டிருக்காங்க, முதல் எழுத்தை மாற்றி புதிய சொல் எழுதுக அப்படின்னாக்க, முதல் எழுத்து அப்படியே எடுத்துட்டு வேற ஒரு எழுத்து, மீது எதுவுமே மாற்றக்கூடாது, ஒரே ஒரு எழுத்து தான் ஆட் பண்ணணும். நீங்கள் ரெண்டு மூணு எழுத்துக்கள் போட்டுட்டீங்கன்னா அது தவறாயிடும், பதில் தவறு. ஒரு எழுத்து மட்டும்தான் முன்னாடி நீங்கள் இல்லுக்கு முன்னாடி போகணும். ஏன்னா ரெண்டு எழுத்து சொல், இங்கேயும் ரெண்டு ரெண்டு எழுத்து சொற்களை தான் இருக்கணும். ஓகே, அடுத்த சொல் பாருங்கள். க ல இம், கலம். கலம்னா வெசல், பாத்திரம். இதை வந்து இந்த காவையே நம்ம நெடிலாக மாற்றிட்டா காலம். கா ல இம், காலம். காலம்னா என்ன? நேரம், நேரத்தை குறிப்பது. பா ல இம், பாலம். பாலம்னா பிரிட்ஜ், பாலம். நீ ல இம், நீலம். நீலம்னா என்ன? நிறத்தை குறிக்கின்றது, வானம் நீல நிறம். சரியா? நீலம், கடல் நீல நிறம். இப்போ நீலம்ங்கிறது நிறம், நீல நிறத்தை குறிப்பது. அடுத்து கு ல இம், குலம். குலம்னா நான் எந்த உயர்ந்த குலமா, தாழ்ந்த குலமா, குணத்தை வைத்து தான் குலத்தை நாம் பிரிக்கணும். நல்ல உயர்ந்த குணங்கள் கொண்டவர் யார் இருந்தாலும் உயர்ந்த குலம்தான், கேவலமான குணம் இருந்தன்னா தாழ்ந்த குலம்தான். ஸோ குலம் என்பது குணத்தை கொண்டு பிரிக்கப்படுகின்றது. கு சின்ன ல இம், குலம். கோ ல இம், கோலம். கோலம், கோலம்னா என்னது? வீட்டு வாசலில் இல்லை சாமிக்கு முன்னாடி நம்ம அழகாக வந்து கோலம் போடுவோம், அரிசி மாவினால் கோலம் போடுவோம். இப்போ கோ ஓங்கிற சப்தம் வரும்பொழுதே அது நெடில், அப்போ நெடில்னா ரெட்டை கொம்பு வரணும். க இது மட்டும் வந்தால் கேவாயிடும், துணைக்கால் வரும்பொழுது தான்
ஓங்கிற சப்தத்தை நம்ம கொடுக்குறோம். அப்போது இது கூ, ஒரு எழுத்து தான் கோலம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து க, கா மட்டும் எடுத்துட்டு இந்த லம் அப்படியே தான் வரணும். காலம் பாலம், நீலம் குலம் கோலம். ஓகேயா, பார்த்து போகலாம். அடுத்து வந்து ஓட்டம்னு கொடுத்துருக்காங்க, ஓயிட்டாயும் ஓட்டம். அப்போ இட்டுட்டாயும் அப்படியே இருக்கணும், முதல் எழுத்து ஓக்கு பதில இன்னும் ஒரு எழுத்தை மாற்றணும். அப்போ கட்டம், கயிட்டாயும் கட்டம், சயிட்டாயும் சட்டம், நாயிட்டாயும் நாட்டம். நாட்டம்னா என்ன? விருப்பம், ஆசை. என்னுடைய நாட்டம் இதுதான், என் வாழ்க்கையில் என்ற நாட்டம் இப்படி தான் இருக்கும். இப்போ நாயிட்டாயும் நாட்டம். கூ இட்டாயும் கூட்டம். கூட்டம்னா என்ன? க்ரௌடு, கூட்டமாக இருக்கிறது. இதே உங்களுக்கு கட்டம்னு மீனிங் பார்த்தீங்கன்னா என்ன? கட்டம்னா ஸ்கொயர்ஸ், செக்குடுன்னு சொல்லுவோம் இல்லையா, கட்டம். கட்டம் கட்டமாக சதுரமாக இருக்கிறது, நான்கு பக்கமும் ஒரே அளவாக இருக்கிறது, அதான் கட்டம். அடுத்து சட்டம்னாக்க ரெண்டு அர்த்தம் இருக்குது, ஒன்று லா, விதிமுறைகள், சட்டம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க இந்த படங்களுக்கெல்லாம் சட்டம் போடுவாங்க, ஃப்ரேம் போடுவாங்க, அதுக்கும் சட்டம்னு தான் பேர். ஓகேயா, பயிட்டையும் பட்டம். பட்டம்னா கைட்டு. ஸோ முதல் எழுத்து மட்டும்தான் இங்கே எல்லாமே நம்ம மாற்றிருக்கோம். அடுத்து வட்டம். வட்டம்னா என்ன? நம்ம ரவுண்டு சர்க்கிள் பண்ணுறோம்ல, சர்க்கிள் தான் வட்டம்னு சொல்லுவோம், சர்க்கிள். வ இட்டாயும் வட்டம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஓ எடுத்துட்டு ஏதோ ஒரு எழுத்தை போட்டு ஆனால் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு எழுத்தை போட்டுட்டு மீனிங்கே இல்லைன்னா அது தவறு. இந்த சொற்கள் வந்து பொருள் நிறைந்ததாக இருக்க வேண்டும், அது பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ப த இம் பதம். பதம்னா என்ன? வார்த்தை. ஒரு சொல்லுக்கு நிறையா இருக்கு, சொல், கிளவி, பதம், மொழி, எல்லாம் ஒரே பொருளை தரக்கூடியது. ஸோ பதம்னா என்ன? சொல்னு அர்த்தம். இப்போ இந்த தாயும் அப்படியே இருக்கும், இந்த பா மட்டும் மாற்றணும். முதல்ல பாக்கு பதில வே, ரெட்டை கொம்பு வ, துணைக்கால் வந்தால் ஓ ஆயிடும், துணைக்கால் கிடையாது. அப்போ ஏ சப்தம், வே தயும் வேதம். நா வேதம்னா என்ன? மறை நூல்கள், வேத நூல்கள் நான்கு, ரிக்கேஜூர், சாமம், அதர்வனம். அந்த மாதிரி வந்து நாதம், நாதம்னா அந் மியூசிக் சொல்கிறோம் இல்லையா, நாதம்னா இனிமையான இசை. நா த இம் நாதம். வீணை நாதம் எப்படி? வீணையோட நாதம் நல்லா இருக்கா? இந்த மேளம் கட்டுறவங்கள வீணையெல்லாம் வந்து மேளம் கட்டுவாங்க பீரியடிக்கலாம். அப்போ அந்த நாதம் நல்லபடியாக வரணும், எந்த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவோம் அதுக்கு வந்து அந்த இது சரியா, அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் சரியான முறையில் தான் நல்ல நாதம் வரும். அப்போ நா த இம் நாதம்னா இசை. பா த இம் பாதம். பாதம்னா என்ன அர்த்தம்? நம்முடைய அடி, அந்த பாத கால், இறைவனின் பாதங்களை வணங்க வேண்டும். அப்போ பாதம்னா என்ன? நம்முடைய கால் தான் பாதம் சொல்றோம். கடைசியில் கால் வந்து ஐந்து, இந்த டோஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஐந்து விரல்களோடு அந்த பாதம் அப்படியே இருக்கும் கணுக்கால்லேருந்து, அது அப்படியே நம்ம பாதம் என்று கூறுவோம், பாதம். அடுத்து மாதம், மாதயம். மாதம்னா என்ன? மந்த் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழ் மாதங்கள் இருக்குது, ஆங்கில மாதங்கள் இருக்குது எல்லாமே. ஸோ மாதம். அடுத்த வார்த்தை பார்க்கலாம். இதில் வந்து ஒரு வினைச்சொல்லாக கொடுத்துருக்காங்க, ஓடினான். ஓடினான், ஓடினான்ல இந்த ஓ மட்டும் எடுத்துட்டு வேற ஒரு எழுத்து போடணும். அப்போ பாடினான், படினான் இல்லை பாடினான், ப துணைக்கால். இப்போ பாடி, பாடினான். அடுத்தது தேடினான். இந்த டினான் வந்து மாறக்கூடாது, முதல் எழுத்து மட்டும்தான் மாறணும். தே, ரெட்டகம் போட்டு தா போட்டா தே, தேடினான். பாடினானா பாட்டு பாடுறது, தேடினானா ஏதோ காணும்னு சொல்லிட்டு பொருளை தேடுறது. அடுத்து ஆடினான், ஆடினான். ஆடினான் என்ன? டான்ஸ் ஆடுறது, ஆடினான். நாடினான், நாடினான். நாடினான்னா அதை நோக்கி சென்றான் அர்த்தம், அதை நாடி சென்றான். நல்லதை நாடி செல்ல வேண்டும், நல்லவர்களை நாடி செல்ல வேண்டும். அப்போ நா டி நா இன் நாடினான். ஸோ முதல் எழுத்து மட்டும் மாற்றிருக்கோம், பொருள் வந்து சிறப்பாக வந்திருக்கு எல்லாத்துக்கும். ஸோ இதுதான் வந்து முதல் எழுத்தை மாற்றி வேறு சொற்கள் கண்டுபிடிக்கணும். நல்ல
நான் இல்லை நல்லாக்கு இல்லைல்ல அப்படி இருக்கணும், நான் மட்டும் மாறணும். அப்போ வே இல்லை வெல்ல, வெல்லன வெற்றி பெறன்னு அர்த்தம், வெல்வது வெற்றி பெறுவது. மே இல்லை மெல்ல, மெல்லனா மெதுவாக. ஓகே, மே இல்லை மெல்ல, முதலெழுத்து மட்டும் மாற்றிருக்கோம் இங்கே. அடுத்தது பாருங்க, குதி கு தி குதி. அப்புறம் தீ மட்டும் அப்படியே இருக்கணும், முதலெழுத்து கு மாறணும். ந தி நதி, நதினா ரிவர். மி தி மிதி, மிதினா ஸ்டாம்ப் பண்ணுறது. மிதியில் இன்னொன்று வந்து மிதித்தல். மீ தி மிதி, மிதியடி, வாசல் நம்ம போடுவோம் இல்லையா காலை தொடச்சிடுறதுக்கு மிதியடின்னு சொல்லுவோம். ஸோ மீ தி மிதி, மீ தி மீதி. இது மீ குரில், இது நெடில். மீதினா பேலன்ஸ், மீதி இருக்கிறது. ஓகேயா, மீதி. ப தி பதி, பதினா தலைவன் அர்த்தம், இறைவன் அர்த்தம், கணவன் அர்த்தம். பதி ப தி பதி. பா தி பாதி. ஸோ இந்த ப இது பா, பாதினா ஹாஃப், 50% சொல்கிறேன்ல, பாதி கொடு எனக்கு, பாதி ஆப்பிள் கொடு, ஸோ பாதி லட்டு கொடு, ஏதோ பாதினா 50% அர்த்தம். பா தி பாதி. வி டி விதி, விதினா என்ன, ஃபேட். வி வா போட்டு வெறும் அந்த கொம்பு வந்தால் குரில், தாக்கும் மேலே தான் குரில், குரில் இ சவுண்டு. வி தி விதி, இதுக்கு என்னாச்சு, இந்த கொம்பு பாதியில் சுழிச்சிட்டாங்க, அப்போது வி, இது வி, இது வி. வி தி வீதி, வீதினா என்ன, தெரு இல்லை ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். வீதி. ஓ தி, இங்கே வந்து கீழ் சுழிச்சிருக்கு, உங்களுக்கு சரியாக தெரியலன்னா பாருங்க, ஓ வந்து சுழிச்சிருக்கு. ஓ தி, ஓ தின்னா என்ன, படித்து கற்றுக்கொண்டு அதை கூறி அப்படின்னு அர்த்தம். ஓதுதல்னா படித்தல், ஓதி. அப்புறம் கோ தி கொதி, ஏன் கோ சொல்கிறேன், இங்கே இக்கு இருக்குது, கானா இக்கு மெய்யெழுத்து, துணைக்காலும் இருக்குது, ஒற்றை கொம்பு துணைக்கால் வர்றதுனால அது ஓ சவுண்டை கொடுக்கணும். இப்போ இக்கு பிளஸ் ஓ கோ, கோ தி கொதி. கொதினா கொதித்தல், தண்ணீர் அடுப்பில் தண்ணி வச்சா தலைன்னு கொதிக்கும் இல்லையா, அதான் கொதி. அப்புறம் கோ தி கோதி, தலை குளிச்சா என்ன பண்ணுவோம், தலையை கோதி விடுவோம், கோதி விடுதல். அப்போது கோ அப்படின்னு நம்ம நெடிலாம் சொல்லும்பொழுது ரெட்டக்கொம்பு வரணும், துணைக்கால் வரணும் ஓ சப்தத்துக்காக, நடுவில் க கோ, இக்கு பிளஸ் ஓ கோ, கோதி. அடுத்து நிதி, நீ தி நிதி, நான் போட்டு வெறும் கொம்பு மட்டும் வந்திருக்கு, அப்போது குரில் நீ அப்படின்னு சொல்லணும். நிதி, இது நீதி, நான் மேலே கொம்பு பாதியில் சுழிச்சதுனால நீ தி நீதி. புரிய, நீதினா என்ன, நேர்மையாக இருக்கிறது, எது தவறு எது சரியானது நம்ம வந்து ஆராய்ந்து எடுக்கிறது தான் நீதி. நீதியாக இருக்கணும்னாக்க நடுநிலைமை மாறாமல் இருக்க வேண்டும், அதான் நீதி. தப்புனா தப்பு, சரியாக இருக்குன்னா சரியாக இருக்குது கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான் நீதி, நியாயத்தை வழங்குவது. பொதுவாக சொல்லலாம், நியாயம் சொல்லலாம். ஓகே, அடுத்து பாருங்க, ப ந இம் பணம். இங்கே மூணு சொல்லி ந வந்திருக்கு, இம் இந்த ந இம் மாறக்கூடாது. பா மட்டும் எடுத்துட்டு கூ போட்டால் குணம், கு ந இம் குணம். குணம்னா என்ன, நம்முடைய பழக்க வழக்கங்கள் சிறந்ததாக இருந்தால் நல்ல குணம் உடையவர்கள் சொல்லுவோம். அடுத்து மனம், மனம்னா என்ன, வாசனை. மூணு சொல்லி ந வந்ததுனால இது வாசனையை குறிக்கும், வாசனை நாற்றம். ஆக்சுவல் நாற்றம்னா நறுமணம்னு அர்த்தம், நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லுக்கு தமிழ் சொல்ல வந்து நாற்றம் தான் சரி. நாற்றம், மனம், வாசனை, எது வேணால் குடிக்கும். இப்போ மா மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம், மனம். ஓகேயா, நம்ம குணம் எப்படி இருக்கணும், பொதுவாக நம்ம வந்து சந்தோஷமாக வாழணும், அமைதியாக வாழணும் அப்படின்னா நம்ம குணம் எப்படி இருக்குன்னா, அன்பு மயமாக நம் மனம் இருக்க வேண்டும். அப்போ நம்ம குணம் எப்படி இருக்கும், யாரையுமே தப்பாக நினைக்க மாட்டோம், யாரையும் வந்து கோவிச்சுக்க மாட்டோம். அதே மாதிரி யார் இது கஷ்டப்பட்டாலும் உதவி செய்யணுங்கிற ஒரு தாய்மை குணம். ஏன் தாய்மை குணம்னாக்க, தாய்மைக்கு தான் அந்த மன்னிக்கிற குணம், விட்டு கொடுக்குற குணம், தானே தனக்கு இல்லாமல் தனக்கென்று வைத்துக்கொள்ளாமல் மற்றவருக்காக
வாழ வேண்டும் என்ற குணம் வந்து தாய்மைக்கு தான் வரும். ஓகேயா? ஸோ அந்த குணம் நமக்கு இருக்கணும். குணம்னா நம்முடைய அந்த உயர்ந்த குணத்தை குறிப்பது. ஸோ அந்த குணத்தில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும்னா, ஏதான ஒரு அனிமல், அது மாடாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், இல்லை பேர்டில் வந்து காகம், இதெல்லாம் வந்து பாவம் நம்ம வீட்டு வாசலில் உட்காந்துருக்கு, இல்லை வருது ரொம்ப அதை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் சாப்பிடவே இல்லை, அதுக்கு பசி இருக்குது அப்படின்னு. ஸோ நம்மக்கிட்ட எது இருக்கோ அது கொஞ்சம் அதுக்கு நம்ம ஆஃபர் பண்ணணும், வைக்கணும். அது வந்து நல்ல குணம். ஏன்னா மற்ற ஜீவராசிகளையும் நாம் அந்த மாதிரி ஆஃபர் பண்ணோன்னா நம்மளுடைய கர்மா வந்து நல்லதாக இருக்கும், கர்ம பலன் நல்லதாக இருக்கும், நமக்கு வந்து நல்ல புண்ணியம் கிடைக்கும். புண்ணியத்துக்காக வைக்கக்கூடாது, வைக்கும்போது அன்பு மயமாக ஐயோ பாவம் சாப்பிட்டோம் அதுக்கு பசிக்குமே அப்படின்னு நினச்சி வைக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய அந்த வாழ்வு வந்து மேலே போகும். ஏனாக்க நம்ம தர்ம சிந்தனை, நம்ம வந்து இன்னொரு ஜீவராசியை நம்ம கஷ்டப்படுமா நினச்சி பார்க்குறோம், அந்த குணம் தான் நமக்கு வந்து நம்மளை வந்து மேலே 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 கூட்டிகிட்டு போகும். ஸோ வாழ்க்கையில் ஒருத்தர் முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக தயாள குணம் வேணும், மற்ற உயிரினங்கள் மேலே அன்பு வேணும், பாசம் வேணும். நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், சும்மா ரோட்டில் போகும்போதே ஒரு நாய் அப்படி போச்சுன்னா அது பாவம், அதா சும்மா தான் நிற்கும், இவங்க தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்து பயம் இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லார்கிட்டையும் அன்பை காமிங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லதே நடக்கும், மனசும் அமைதியாக இருக்கும். அதான் வாழ்க்கையில் நம்ம பெருசாக சாதிக்கணுங்கிற ஒரு நிறைவு ஏற்படும். அடுத்து சொல் பார்க்கலாம். வனம், வனையும், வனம்னா காடு. இப்போ இந்த வ நயம் அப்படியே இருக்கும், வ மட்டும் மாத்திரம் வானம், வா நயம், வானம்னா என்ன ஆகாயம், தினம் தீ மட்டும் ஆட் பண்ணுறோம், தீ நயம் தினம், தினம்னா நாள்தோறும் நாள். ஓகேயா? த நயம் தனம், தனம் தான் நமக்கு இப்போ வேணும் இந்த சமயத்தில் இல்லையா, தனம்னா என்ன செல்வம், தனம். தானம், தானம் நிறைய நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம தானம் பண்ணணும், இல்லாதவங்களுக்கு கொடுங்க, தானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கே கொடுக்கறது தானமே கிடையாது. இல்லாதவர்களுக்கு, வேண்டியவர்களுக்கு, யாருக்கு அது மிக தேவையோ அவங்களுக்கு நம்ம தானம் பண்ணணும். தானம், தானம். அடுத்து மனம், மனையும் மனம், நம்முடைய மனசு. நம்ம நிறைய நினைக்கிறோம் இல்லையா, அதை மனசை கண்ட்ரோல் பண்ணால் நம்ம வந்து தியானங்கள் பண்ணுறோம், ஜோதி தியானம்லாம் பண்ணுறோம். ஏன்னா மனசு வந்து அமைதியாக இருக்கும் பொழுது நமக்கு எனர்ஜி நிறையா கிடைக்கும், நம்ம நிறையா ஆக்கப்பூர்வமாக பண்ணலாம், நிறைய செயல்பாடுகள் சிறப்பாக பண்ணலாம். மனம் சஞ்சலப்பட்டுருந்தால் நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் சரியாகவே இருக்காது. அதே மனம் அமைதியாக இருக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் சிறப்பாக இருக்கும். மனம், மனையும் மனம், மானையும் மானம். மானம்னா என்ன, நம்முடைய மானத்தை காப்பது, அதாவது என்ன, நம்ம நமக்குன்னு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு டிக்னிட்டின்னு ஒன்று இருக்குது, மானம் இருக்குது. ஸோ அந்த மானத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். நாம் சொல்கிற அந்த பேசும் சொற்கள் இதெல்லாம் வந்து உயர்ந்தால் தான் நமக்கு நல்ல மான மரியாதை கிடைக்கும். ஸோ மான மரியாதைங்கிறது நாம் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்து அமையும். ஓகேயா? ஸோ மானம். ஸோ இந்த காணொலியில் நம்ம பார்த்தது எல்லாமே முதல் சொல்லை மாற்றி புதிய புதிய சொற்கள் நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ கிடைக்கும். அதோடு இல்லை லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து பயன்பெறட்டும். நம்மளால் முடிந்த ஒரு சிறு சிறு உதவிகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, தானம், தானம் இதுவும் ஒரு தானம் தான், கல்வி தானம். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணால் நீங்கள் தானம் பண்ணுற மாதிரி, ஸோ உங்களுக்கு ஒரு புண்ணியம் வந்து செய்கிறோம். ஓகேயா? நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.